Hey guys, welcome back to my channel. So, இது வந்து ஒரு புதுசான vlog எனக்கு என்னன்னா ஒரு வீக்ல ரேண்டமா நடக்கிற திங்ஸ் ஒரு நாள் என்னென்ன நடக்குது சும்மா அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரியான vlogs உங்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு லஞ்ச் சாப்பிடலான்னு போயிருந்தோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆல்ரெடி அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ டேபிள்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கே கான்சர்ட் நடந்துட்டு இருந்ததுனால சும்மா கொஞ்ச நேரம் நின்று பார்த்து அப்புறம் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் அண்ட் வைபே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சைடு என்னடானா கான்சர்ட் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய கிட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம எங்கே வேணாலும் பிக்னிக் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஒரு ஜங்கிள் ஜிம்மும் இருந்துச்சு, அங்கேயுமே கிட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட் ரைட்ஸ், கயாக்கிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் போல் பக்கத்தில், ஸோ அங்கேருந்து நிறைய டீர்ஸு அதுக்கப்புறம் பீகாக்ஸ் இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஃபுல்லாக மரம் செடி கொடி, நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அங்கே தான் சாப்பிட முடியலேன்னு கிளம்பி ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் வந்தோம். அங்கே ஃபுட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன். எப்போவுமே பார்பிக்யூ பண்ணுறீங்க, ஆனால் அதோட ரெசிபி மட்டும் காமிக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட ரெசிபி தான் இது. ஃபஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சதுனால அந்த ஜார்லேயே கொஞ்சம் இருக்குது. இல்லைனா நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பெப்பர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நான் நிறைய சேர்ப்பேன், லெமன் வந்து கொஞ்சமாக சேர்ப்பேன். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம சிக்கனோ மட்டனோ எது கூட வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கசூரி மேத்தி போட்டிருந்தேன். இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்பிக்யூ பண்ணமோ ட்ரை பண்ணி பாருங்க, வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது கூடவே நான் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் வந்து நம்ம குக் பண்ணும் போதும் சேர்க்கலாம், பட் நான் வந்து இதிலே தான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ சிக்கன் தனியாக ஒரு சைட் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டே கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சிருந்ததுனால மட்டனுக்கும் வந்து அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மட்டன் சாப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா பெருசு பெருசாக, பட் டேஸ்ட் வந்து பெருசாக இல்லை, பார்க்க மட்டும்தான் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட்டவங்களாம் இது நல்லா இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நெருப்புறம் பார்த்து இது டக்குன்னு இது
ட்ரூத் ஆர் டேர் விளாட்றன்ற பேரில் பயங்கர ஃபன்னாக போயிட்டுருந்துச்சு. ஸோ பாபிக்கு பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாடிட்டு இருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலான்னு போனோம். புது ஃபோன் வாங்கினால அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஜூம்லாம் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து ஏதோ முருகருக்கு உகந்த நாள் போல் ஏதோ ஒரு பூஜெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பால் குடம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வந்து தமிழ் கோயிலுன்றதுனால இங்கிருந்த எஸ்சி இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகும் போலன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் உள்ள மாலுக்கு போயிருந்தோம். இந்த மாலுக்கு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமே. ஸோ அங்கேயுமே கொஞ்ச நேரம் வந்துட்டு சைட் சீயிங்லாம் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கஃபேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் அன்னைக்கு ஈவினிங். The next day. அடுத்த நாள் ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வந்துடலான்றது தான் பிளான். கொஞ்சம் போர்ட் கேம்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்றதுனால ஒரு டாய் ஷாப் போயிருந்தோம். அது வந்து டாய் கிங்டம்னு ஒரு ஷாப் இது. ஸோ பக்கத்தில் உள்ள மாலில் தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் டாய்ஸ்லாமும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க போர்ட் கேம்ஸ் வாங்கலான்றதுக்காக அவங்க போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சைடில் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுக்க வந்துட்டேன். Days later. என்ன பண்றீங்க? ஆன்லைன் வதக்குறேன். ஆஹா, நீ என்ன கேளு ரிஷ் பண்றீங்க? ஆன்லைன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 பண்ண போறாங்க. இங்க வந்துட்டு சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் அரைஞ்சி வச்சிருக்காங்க. உப்பு கல் உப்பு வேண்டாமா? நீங்க என்ன பண்றீங்க சார்? ஹலோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம் மொபைல் பார்க்க. இங்க பாரு, இங்க போறடி அழைக்க பட்டு. உப்பு போடணும். இப்பதான் போட்டுருக்கு. ஒரு உப்பு கரிச்சாதான் வந்துட்டு ஃபுல்லா குக் ஆனவனே கரெக்டா இருக்கும். டூ டேஸ் லேட்டர் நாங்கள் பக்கத்தில் உள்ள ஜூக்கு போயிருந்தோம். ஜூ வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பக்கோடா தான் செஞ்சு சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி வந்து என்னோடய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. அப்புறம் சிக்கன் பக்கோடா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. ஸோ பாய்ஸ் குக்கிங் அன்னைக்கு. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போர்ட் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள். எனக்கு ஒரு வுட், ரெண்டு வுட். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு வுட். என்னது? எனக்கு ரெண்டு வுட். என்னதுன்னா? 9. எனக்கு ஒரு வுட்.
அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். See you in another interesting video. Bye bye.